தாய்ப்பால் ஊட்டும்போது தாய்மார்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியவை, பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள், தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது. இவ்வருடம் இந்த வாரத்தின் கருப்பொருளாக தாய்ப்பால் ஊட்டுதல் மற்றும் குழந்தையின் நலன் குறித்து உலகம் முழுக்க அனைவரும் அறிய வேண்டும் என்பதாகும். இந்தியாவில் 55% குழந்தைகளுக்கு மட்டுமே தாய்ப்பால் ஊட்டப்படுகிறது. உலகளவில் தாய்ப்பால் ஊட்டுவதை கட்டாயமாக்கினால் 8.20 லட்சம் குழந்தைகளின் உயிர்கள் காப்பாற்றப்படும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பால் ஊட்டும்போது தாய்மார்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியவை, பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள், தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள், தாய்மார்கள் எதிர்கொள்ளும் உடல் மற்றும் மனரீதியான சவால்கள் ஆகியவை குறித்து சென்னை எக்மோரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையின் இயக்குனர் ரெமா சந்திரமோகன் டிடி தமிழ் செய்திகளுக்காக அளித்திருக்கும் பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்ப தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு தாய்மார்கள் என்னென்ன உணவை எடுத்துக்கணும், ஏன்னா அது வந்து குழந்தைக்கும் ஊட்டச்சத்து தரக்கூடிய அந்த தாய்ப்பாலானது என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும், இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் தாய்மார்களுக்கு இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன மாதிரி உணவுகளை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அப்படி என்ன உணவை சாப்பிட்டா பால் சுரக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும் மேடம்? தண்ணி ஆகாரம் நிறைய சாப்பிடலாம். வெஜிடேரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து என்ன பேலன்ஸ் டயட்டோ, பருப்பு, காய்கறிங்க, கெவுரு அதெல்லாம் நல்லபடியாக சாப்பிட்லாம். இல்லை இதெல்லாம் சாப்பிட்டாதான், பாதாம் பருப்பு சாப்பிட்டாதான் பால் தாய்ப்பால் ஊறணும் அப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில டயட்டில் வந்து கொஞ்சம் பால் அதிகமாக சுரக்கும் அப்படின்வாங்க. வெந்தயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். தாய்ப்பால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர சுத்தமாக தாய்ப்பாலே இல்லாதவங்க அதை மட்டும் கொடுத்து சாப்பிட்றதுனால தாய்ப்பால் சுரக்க போகிறதில்ல. தாய்ப்பால் கொடுக்கறதுனால பெண்களுடைய அழகு பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது. அதை தாண்டி போன வருஷ தரவுகள் படி இந்தியாவில் 55% குழந்தைகளுக்கு தான் தாய்ப்பால் வந்து ஊட்டியிருக்காங்க, பாக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டலை. இதுக்கான விழிப்புணர்வு இன்னும் தேவைன்னு நினைக்கிறீங்களா? அந்த தாய்மார்களுக்கு இதுக்கான விழிப்புணர்வை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேடம்? 55% மதர்ஸ் தான் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் இப்போ தாய்ப்பால் கொடுக்கறது வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட். அப்படின்னா தாய்ப்பால் தவிர தண்ணியோ வேறு எந்த விதமான சாப்பாடும் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறோன்னா, வேறு ஆகாரம் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு தாகமோ பசியோ தணிஞ்சிடுச்சுன்னா அது தாய்ப்பாலை நாடாது. என்னால் தாய்ப்பால் வந்து தொடர்ந்து கொடுக்க முடியலன்ட்டு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தயவுசெய்து லாக்டேஷன் ப்ரொஃபஷனல் இல்லைன்னா வந்து டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை கொண்டாடுறது ஏன்னா இந்த நம்பர்ஸ் வந்து எங்களுக்கு சீக்கிரமாக ஏற மாட்டேங்குது. இப்போ 55% தான் கொடுக்குறாங்க. அடுத்த தடவை நம்ம சென்சஸ் எடுக்கும்போது இதுக்காக சர்வே பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 80% மதர்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த எதிர்ப்பு சக்தி போகிறதுனால குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு வராது, நிமோனியா சளி வராது, இது வேறு ப்ளஸ் மென்டல் ஹெல்த் அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த பிணைப்பில் தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து மூளை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பார்க்குறோம். அந்த குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப செக்யூராக இருப்பாங்க.